தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜகவை சேர்ந்த 364 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி சைதை சாதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய செயற்குழு சிறப்பு அழைப்பாளர் குஷ்பு குறித்து ஆபாசமாக பேசினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சைதை சாதிக் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் சைதை சாதிக் பேச்சை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். இந்த ஆர்ப்பாட்டம் அனுமதியின்றி நடைபெற்றதால் பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அண்ணாமலை மீது 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் 364 பாஜகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.